எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நியூட்ரல் அண்ட் எர்த் அண்ட் ஃபேஸ், இந்த மூணுக்கு என்ன டிஃப்ரென்ஸு, அது எப்படி வந்து நம்ம கனெக்ஷன் பண்ணியிருப்பாங்க, அது எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் திங் வந்து ஃபேஸ். ஃபேஸ் மீன்ஸ் லைஃப் பார்ட். லைஃப் பார்ட் ஆர் லைஃப் லைன், அதாவது இது மூலியமா தான் நமக்கு கரண்ட் கிடைக்குது, லைவ் பார்ட் மூலியமா. நெக்ஸ்ட் வந்து நியூட்ரல். இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா ரிட்டர்ன் பார்ட். நெக்ஸ்ட் வந்து எர்த், லீக்கேஜ் கரண்ட் பார்ட். சரிங்க, இந்த மூணு எப்படி கரண்ட் பண்ணியிருப்பாங்க, எங்கேருந்து வருது, இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நமக்கு இப்போ கரண்ட்டு நம்மளை ரொம்ப டீப்பாக போக வேணாம், நம்ம வீட்டுக்கு எடுத்துக்குவோம். எங்கேருந்து வருது, நம்ம சொல்ல போனால் டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து வருதுன்னு சொல்லுவீங்க, சரிங்களா? என்ன சொல்லுவீங்க, டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து வருதுன்னு சொல்லுவீங்க. ஸோ டிரான்ஸ்ஃபார்மரோட பிரைமரி எடுத்துக்குவோம். ஃபேஸ், நியூட்ரல், பிரைமரி, ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செகண்டரி, டிரான்ஸ்ஃபார்மர் செகண்டரி. ஃபேஸ், நியூட்ரல், செகண்டரி. இங்கே டாட் வச்சு, அதாவது இந்த மிடிலேருந்து எடுப்பாங்க, அதுதான் எர்த்திங். என்னது எர்த்திங்னு சொல்லுவாங்க, சரிங்களா? இதான் வந்து நமக்கு ஃபேஸு, நியூட்ரல், எர்த். இப்போ அந்த ஃபேஸ் நம்மளோட எர்த்துக்கள் சர்க்கியூட் இங்கே இருக்குது. இதில் வந்து ஒரு 700 வாட்டேஜ் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம், வாட்டேஜ். ஸோ இங்கேருந்து நமக்கு வரக்கூடிய வாட்டேஜ் எவ்வளோ, 800 வாட்டேஜ் வருது. ஸோ நம்ம ஃபேஸு, நியூட்ரலு, நெக்ஸ்ட் திங் பார்த்தோன்னா எர்த், இந்த மூணையும் கட் பண்ணியிருக்கோம். இப்போ 700 வாட்டேஜ் நமக்கு தேவை, அங்கேருந்து வர்றது 800 வாட்டேஜ். இப்போ அப்ராக்சிமேட்லி சொல்கிறேன், 800 வாட்டேஜ் வரும்போது 700 வாட்டேஜ் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ மிச்சம் வாட்ஸ் எங்கே போவோம், அதுக்கு தாங்க அந்த நியூட்ரல் பார்ட்டு. நியூட்ரல் பார்ட் வழியா இது திரும்பவும் டிரான்ஸ்ஃபார்மருக்கே போயிடும். டிரான்ஸ்ஃபார்மருக்கே போயிட்டு இதுக்கு தான் இந்த ரிட்டர்ன் பார்ட் யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த எர்த்துனா என்ன, எர்த் அப்படிங்கிறது லைவ் பார்ட்டை கொண்டு போய் நம்ம கிரவுண்டோட பண்ணும்போது, கிரவுண்டோட கனெக்ஷன் பண்ணும்போது அதுதான் நம்ம எர்த்துன்னு சொல்லுவோம். லைவ் பார்ட்டை கிரவுண்டோட கனெக்ஷன் பண்ணும்போது எர்த்துன்னு சொல்லுவோம். ஸோ இந்த எர்த்தோட வேலை என்ன, எர்த்தை வந்து ரெண்டு வேலை பண்ணுதுங்க. ஒன்று வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம சர்க்கியூட் இருக்குது, நெட்ஒர்க்கில், அதாவது எலக்ட்ரிக் நெட்ஒர்க் இருக்குது, அதில் வந்து மெட்டல் பார்ட்ஸை வந்து எர்த்தோட கனெக்ட் பண்ணிடுவோம். இதெல்லாம் என்ன பயன்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் நம்ம போய் அந்த மெட்டல் பார்ட்டை டச் பண்ணும்போது, ஸோ அந்த மெட்டல் பார்ட்டை நம்ம டச் பண்ணும்போது அந்த லீக்கேஜ் கரண்ட் வந்து நம்ம உடம்பு வழியாக கிரவுண்ட் ஆகும். ஸோ டச் பண்ணும்போது நம்ம உடம்பு வழியாக இந்த கிரவுண்ட் ஆகிடும், அதாவது வந்து க்ளோஸ் லூப் ஆகிடும். லூப் ஆகிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து ஷாக் ஆகும். ஸோ அந்த ஷாக்லேருந்து நம்ம எஸ்கேப் ஆகிறதுக்காக தான் இந்த எர்த் அப்படிங்கிற சிஸ்டத்தை யூஸ் பண்ணுறோம். டச் பண்ணும்போது நம்ம வழியாக இந்த சப்ளை கிரவுண்ட் ஆகிடும். ஸோ நமக்கு டச் ஆகும், ஷாக்காக ஷாக் ஆகிடும். ஸோ இதுலேருந்து எஸ்கேப் ஆகிறது தான் நம்ம எர்த்திங் யூஸ் பண்ணுறோம். ஸோ மூணுக்கு என்ன டிஃப்ரென்ஸு, லைவ் பார்ட், அதாவது வந்து பவர் சப்ளை வரக்கூடிய பார்ட், லைவ் பார்ட்டை வந்து ஃபேஸ்னு சொல்லுவோம், ரிட்டர்ன் பார்ட்டை வந்து நியூட்ரல்னு சொல்லுவோம். ஸோ சேஃப்டிக்காக வச்சுருக்கக்கூடியது எர்த்திங், லீக்கேஜ் கரண்ட் ஃப்ளோ அர்த்திங் சொல்லுவோம். சம்டைம்ஸ் இந்த நியூட்ரல் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த இடத்துல இந்த எர்த்து வந்து நியூட்ரலாக ஆக்ட் ஆகும். ஸோ எர்த் வந்து டூ டிஃப்ரெண்ட் ரோல் பண்ணுது, நியூட்ரலாகவும் ஆக்ட் ஆகிறதுக்கும் யூஸ் ஆகுது, லீக்கேஜ் கரண்ட் போகிறதுக்கும் யூஸ் ஆகுது. தட்ஸ் ஆல் கைஸ். வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் மை சேனல்.